சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்லேயே எப்படி வந்து நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் டெம்பரவரியான ஒரு ஸ்ட்ரைட்னிங் தான். அதாவது நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் நீங்க பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைட்னஸ் போயிட்டு உங்களுக்கு நார்மலா எப்படி இருந்துச்சு ஹேர் அதே மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம ஹேரை வந்து அயனிங் பண்ண போறோம். ஸோ ஹேரை வந்து அயன் பண்ணும்போது தான் வந்து ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ அதுதான் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி தர போறேன். ஸோ நீங்க கேட்கலாம், இது வந்து நான் டெய்லி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம்னா டெய்லி பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து ஹேர் பயங்கரமா டேமேஜ் ஆகும். ஸோ நீங்க எந்த ஃபங்க்ஷன் போறீங்க, பார்ட்டி போறீங்க, அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, எனக்கு வந்து கர்லி ஹேர் இருக்கு, வேவியா இருக்கு, ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அதனால ஸ்ட்ரைட் ஆட் தான் நல்லா இருக்கும் அப்படின்றவங்க நீங்க இது மாதிரி வந்து பண்ணிட்டு நீங்க ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். எல்லாம் லூஸ் ஆரம் விட்டுக்கலாம், அது உங்க இஷ்டம் தான். நிறைய பேர் வந்து பெஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்ட்ரைட்னர் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. நான் பெஸ்ட்னா வந்து ஐகானிக் தான் சொல்லுவேன், ஏன்னா நான் தான் யூஸ் பண்றேன். பிளஸ் நிறைய பேரோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நான் கேட்டேன், இதுதான் வந்து பெஸ்டா இருக்கு. நானும் இவ்வளவு காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்ல. ஸ்ட்ரைட்னிங் பண்ணாலும் அந்த ஸ்டே வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கு. ரொம்ப அஃபோர்டபுளா இந்த 500 ரூபாய் 300 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ள நீங்க வாங்குனீங்கன்னா அவ்வளவு வந்து ஒர்க் ஆகல. நான் சில பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, எதுவுமே ஒர்க் ஆகல, கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்டே வந்து போயிடுது. அதனால இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க லைஃப் லாங் வந்து தள்ளிடலாம். அவ்வளவு சீக்கிரம் இந்த ரிப்பேரும் வராது. நீங்க ஸ்ட்ரைட்னர் வாங்குறதா சிராமிக் கோட் இருக்கிறதா பார்த்து வாங்குங்க, ஏன்னா சிராமிக் தான் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஹேரை வந்து டேமேஜ் ஆகாதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சரி ஓகே, இப்ப வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்ட்ரைட்டிங் பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோல பாத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் ஹேர், அதாவது வேவி ஹேர், சரிங்களா. சோ இத வந்து நம்ம இப்ப டாங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணலாம். டாங்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒயிட் டூத் கோமா எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஹேர்ல வந்து பிரேக்கேஜ் ஆகாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பல்லு சீப்ல போட்டு உடனே உடச்சு முடியெல்லாம் பிச்சு கையோட வச்சிருப்பாங்க. அதனால அப்படிலாம் பண்ணாதீங்க, இதுவே பெரிய பல்லு சீப்ல வந்து பண்ணுங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், புதுசா ஒண்ணும் சொல்லல. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க அப்படியே வந்து நார்மலா சிக்கு உடைச்சிங்க, சிக்கு நிறைய இருக்கு, அப்படியே உடைச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இது மாதிரி ஹேர் சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு பம்ப் எடுத்துக்கோங்க, ஒரு பம்ப் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு உங்க ஹேர்ல வந்து இப்படி தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்க சிக்கு உடைக்கும் போது இங்க பாருங்க, இப்ப இந்த கையில பண்ணும் போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிக்கு எல்லாம் வந்து வந்துடும், சரிங்களா. ஒரு 60% ஆஃப் சிக்கு வந்து வந்துடும். சீப்பு போட்டு வரும்போது கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்துடும். ஹேர் சீரம் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து சிக்கு உடைங்க. நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ற ஹேர் சீரம் பாத்தீங்கன்னா லாரியல் பாரிஸோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம் தான் யூஸ் பண்றேன். இது வந்து ஆக்சுவலி எனக்கு பிஆர்ல தான் வந்தது, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 3.5 weeks யூஸ் பண்ற பாட்டில் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் பாதிக்கிட்ட காலி பண்ணிட்டேன், நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி நான் கொடுக்குறேன். அப்ளை பண்ணிட்டேன், இப்போ வந்து டாங்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க எப்பவுமே வந்து ஹேர் சீரம் மஸ்ட் வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்கின் ட்ரை ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுவோம் ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டா இருக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும், ஷாம்பு வச்சு பண்ணும்போதோ, கண்டிஷனர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அதனால பிரேக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கம்பல்சரி வந்து நம்ம சீரம் வந்து அப்ளை பண்ணணும், அப்பதான் ஹேர் பிரேக்கேஜ் ஆகாது. பிளஸ் ஹேர் சீரம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேக்குறீங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹேர் வந்து ட்ரையா இருக்கு, ஷைனிங்கே இல்லை, ஒரு லைஃப்லெஸ்ஸா இருக்கு, முடி மொட்டை தான் இருக்கு, அதுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நீங்க பண்றது அப்ப என்னன்னா, ஷாம்பு கண்டிஷனர் போட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணணும். அப்பதான் அந்த மாய்ஸ்சர் போயிட்டு உங்களுக்கு ஒரு நேச்சுரலாவே ஒரு ஷைனிங்னஸ், ஒரு ஸ்மூத்னஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் இந்த ஹேர் சீரம் பாத்தீங்கன்னா 12 விதமா யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. 12 விதமா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நாளைக்கு ஆயிடும், ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். ஸோ நீங்க எப்பவுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஹேர் வந்து வெட்டா இருக்கும் இல்லையா, சொட்ட சொட்டா இருக்கும் இல்லையா, அப்ப அந்த சொட்ட சொட்ட இருக்கிறதெல்லாம் வந்து தொடச்சு எடுத்துக்கோங்க. சொட்ட சொட்ட அப்ளை பண்ணக்கூடாது, சரிங்களா. கொஞ்சம் ஆனா வெட்டா இருக்கணும், அப்பதான் இன்னும் வந்து நல்லா எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டு பம்ப் எடுத்து உங்க ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து நீங்க அந்த வெட் ஹேர்லயே வந்து நல்லா கையை வச்சு டின்னர் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹேர் சீரம் அப்ளை பண்றது வந்து நம்ம ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணக்கூடாது, ஒன்லி ஹேர்ல தான் அப்ளை பண்ணுவோம், சரிங்களா. லாரியல் பாரிஸ் எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலி நல்ல ரிவ்யூஸ் வாங்கியிருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ஃபேன்ல காய வைக்கிறீங்களோ இல்ல ப்ளோ ட்ரையர் போடுறீங்களோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ப்ளோ ட்ரையர் தான் போட போறீங்கனாலும் ப்ளோ ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம இது ஹேர் சீரம் அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இது வந்து நம்ம ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும் இன்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா அந்த டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு நல்லா வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கு. இது வந்து நான் ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் கிளிக் பண்ண கிளிக்ஸ்,
இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. என் ஹேர் வந்து ரொம்ப ட்ரைன்றதுனால பார்க்கும்போது தெரியல, பட் எனக்கு டச் பண்ணும்போது அந்த ஃபீல் தெரியுது. ப்ளஸ் இந்த ஹேர் சீரம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஹேர் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஸ்ட்ரெயிட், வேவி, கேர்ள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கெமிக்கலி ட்ரீட்டட் இருந்தாலும், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்கனாலும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கலர் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த ஹேர் சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விதமாக நான் சொன்னேன் இல்லையா, வெட் ஹேரில் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரையரில் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக டெய்லி ஹேர் ஸ்டைல் பண்ணுவீங்க இல்லையா ஆஃபீஸ் காலேஜ் போகும்போது. ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பம்ப் எடுத்து நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஹேர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நான் சிக்க எடுத்துட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர்க்கு எதனா டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஹேர் வந்து நாசமாக போயிடும். அதனால நீங்கள் எப்பவுமே ஹீட் ப்ரொடெக்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேமேஜ் ஆகாது, அந்த ஹேரில் ஷைனிங் வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம அதெல்லாம் போடாமல் பண்ண அந்த ஹேரில் இருக்க நேச்சுரல் ஷைனிங்கே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சீரமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஹீட் ப்ரொடெக்டர் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இதுவே வந்து கிட்டத்தட்ட 230 degrees Celsius ஹீட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஹேர் சீரம் போட்டுட்டு. அதனால போத் பெனிஃபிட் உங்களுக்கு. ஸோ நான் சிக்க உடைக்கு வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணேன். ஸோ இப்போ ஹீட் ப்ரொடெக்டர் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஒரு பம்ப் எடுத்து ஒரு சைடும், இன்னொரு பம்ப் எடுத்து இன்னொரு சைடும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட அந்த கேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லைக் பம்ப்பு. ஏன்னா வந்து ரொம்ப லிமிட்டடாக ப்ராடக்ட் சில இதில் தான் போதும் போதும் அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சோம். அதனால அப்படிலாம் இல்லாமல் லிமிட்டடாக ப்ராடக்ட் வருது. எப்பவுமே அப்ளை பண்ணும்போது எல்லா ஹேர்லேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள், சும்மா அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா ஹேர்லேயுமே வந்து ஹீட் படப்போகுது சரிங்களா. அதனால நல்லா வந்து எல்லா ஹேர்லையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. என்ஸில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப டேமேஜ் ஆகும். அண்ட் இந்த ஹேர் சீரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பிரிட் என்ஸில் நைட்டில் கூட அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிட் என்ஸ் ப்ராப்ளமும் வராது, ஓவர் நைட் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த ஹேர் சீரமில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளவர்ஸோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, லைக் கேமமாயில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய படித்தேன், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரிலாம். அதுக்கு நம்ம குழம்புல ஊற்றுற சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை, அது மாதிரி கொஞ்சம் பியூர் ஃபார்மேட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவள் தான் இப்போ வந்து நம்ம ஹேர் ஹீட் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம செக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஸோ தட் நம்மளுக்கு அயன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா சும்மா இப்படியே பண்ணிங்கன்னா கூட ஹேர் ஸ்ட்ரெயிட் ஆகும், அந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட்னஸ் கிடைக்காது. ஸோ நான் பர்ஃபெக்டாகவே சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க, ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து ஜஸ்ட் செக்யூர் பண்ணிக்கோங்க ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு. ஸோ இந்த சைடு வந்து இயர் டு இயர் பார்ட்டிஷன் வந்து எடுக்கிறோம். ஸோ கார்ட் இங்கே இருக்குது, இங்கே வரைக்கும் நான் இயர் டு இயர் பார்ட்டிஷன் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த ஹேர் வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹேர் பண்ணிடலாம். இதையும் வந்து நீங்கள் இப்படியே கூட பண்ணலாம், பட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால நம்ம கொஞ்சம் செக்ஷன் எடுத்தே பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து இங்கே கொஞ்சம் இந்த அளவுக்கு, இதையும் வந்து இதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் பேக்கில் அப்படியே போட்டு ஒரு கிளச் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி வந்து சின்ன பல்ல சீட் வச்சு சீவி விட்டுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த ஸ்டக் ஆகாது நடுவில் பண்ணும்போது. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பல்ல சீப் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு ரைட்ல இப்படி ஹேர் ஹோல்ட் பண்ணிட்டு லெஃப்ட்ல வந்து கோம் வச்சுக்கோங்க இதோ இப்படி சரிங்களா. இந்த கோம்ல இந்த ஹேர் வந்து நல்லா வந்து கொஞ்சம் படியணும் சரிங்களா. அப்புறம் நான் இந்த ஐகானிக் ஸ்ட்ரெயிட்னர் வந்து 170 degrees Celsius வந்து 2 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணும், எப்பவுமே அயனிங் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே 2 inches வந்து கொஞ்சம் தள்ளி தான் பண்ணணும் சரிங்களா. ரொம்ப வந்து ஸ்கேல்ப் கிட்ட பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது கொஞ்சம் 2 inches வந்து தள்ளியே பண்ணுங்க. ஸோ இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக. பண்ணிட்டு இங்கேருந்து அப்படி இதையும் இழுக்கணும், கீழே இருக்கிறதையும் வந்து அப்படியே இழுத்துட்டே வரணும் சரிங்களா. சீப்பு கீழே இருக்கணும், ஸ்ட்ரெயிட்னர் வந்து மேலே எடுத்துக்கணும், அப்படியே இழுக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வாட்டி வந்து பண்ணுவோம். கொஞ்சம் லைட்டாக புகழாம் வர ஆரம்பிக்கும், நீங்கள் பயந்துடாதீங்க, ஏன்னா ஹேர் சீரம் அப்ளை பண்ணனால அதில் கொஞ்சம் மாய்ஸ்டர் இருக்கும் இல்லையா. ஸோ மாய்ஸ்டரில் வந்து ஹீட் படும்போது அப்படி தான் தெரியும். கொஞ்சம் பொறுமையாகவே இழுங்க, ரொம்ப தொடக்கன்னு இழுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப பண்ண வேண்டியதாக இருக்கும். ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டன் ஆயிடுச்சு, இன்னொரு வாட்டி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது நல்ல ஸ்ட்ரெயிட்டனராக வாங்கணும்ட்டு, இல்லைனா அந்த ஷைனிங் வராது உங்களுக்கு. ப்ளஸ் நம்ம ஹேர் சீரம்லாம் போட்டிருக்கனாலே இன்னும் வந்து உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பின்னாடி கொஞ்சம் ஹேர் செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து பாதியாக எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் நம்ம பின்னாடி போட்டுருவோம். அப்படியே பொறுமையாக பார்த்து காதை வந்து இந்த இடத்துல பண்ணும்போது சுட்டுப்போம், கொஞ்சம் பார்த்து பண்ணுவேன். நான் ஸ்டார்டிங்கில் நிறைய சுட்டிருக்கேன், அதுதான் அனுபவம் பேசுது.
டூ டைம்ஸ் பண்ணியாச்சா, இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சோம்ல அதையும் இதையும் சேர்த்து ஒரு வாட்டி பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ரெண்டு ஹேர் வந்து விட்டுருந்தோம்னா பார்க்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப ஒரு வாட்டி பண்ண போதும், ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம பண்ணணும். அதனால கொஞ்சம் வந்து இங்க பண்ணும் போது லைட்டா தூக்கிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த இடம் பண்ண முடியும். ஒழுங்கா படியலனா கொஞ்சம் ரெண்டு மூணு வாட்டி இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா கீழே வந்து இழலாம். சோ திரும்ப வந்து விட்டோம் இல்லையா, அது இன்னும் ஒரே ஒரு வாட்டி மொத்தமா பண்ணிக்கலாம். பேக்ல வந்து பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்ல பண்ணுவோம். இதுக்கு செக்ஷன் வேற மாதிரி எடுக்கணும். இப்போ இதை வந்து பேக்ல போட்டுக்கோங்க சரிங்களா, டிஸ்டர்பா இருக்க கூடாது. இதுக்கு வந்து செக்ஷன் நம்ம வேற மாதிரி எடுக்கணும். இப்படி வச்சுக்கோங்க, இங்க ஒரு கோடு இப்படி வரணும் ஓகேங்களா. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும், பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். ஜிக்ஸாக்கா எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கு தான் சொல்றேன். சேம் ப்ரொசீஜர், இங்க வந்து கொஞ்சம் நல்லா உள்ள விடணும் சரிங்களா. இப்ப மேலாப்பெல்லாம் வச்சீங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆகாது, அதனால இப்படி ஹேர் தூக்கி இப்படி கொஞ்சம் மேல இங்க ஒரு ரெண்டு வாட்டி ரெண்டு இழு இழுங்க. இங்க ரொம்ப ஐ மீன் வேவியா இருக்கு. அப்படியே வந்து சேம் தான் அந்த செக்ஷன் கொஞ்சம் எடுத்துட்டு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும், அதுக்கு தான் சொல்றேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்ட்ரெயிட்டன் ஆகிடும். கொஞ்சம் வந்து தள்ளி தான் பண்ணணும், ஸ்கேல்ப்ல ரொம்ப ஒட்டி பண்ணக்கூடாது. இந்த பேலன்ஸ் இருக்க ஹேர் எடுத்து நீட்டாக இப்படி ஒரு கோடு செக்ஷன் பண்ணிடும். இந்த இது பண்ணோம் இல்லையா, இதையும் வந்து ஒரு வாட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் திஸ் பார்ட். அப்புறம் இப்படி பண்ணும்போது இப்படி பண்ணாதீங்க சரிங்களா, ஏன்னா இங்கெல்லாம் வந்து படாது, அதனால இப்படி தான் லைட்டாக வச்சு பண்ணணும். பின்னாடி பண்ணதை எடுத்து விட்டுருங்க, எடுத்து விட்டு செக் பண்ணுங்க ஒரு வாட்டி, எங்கேயாவது வந்து பண்ணாமல் விட்டுட்டுமா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு ஹேர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா எங்கெல்லாம் இருக்கோ விட்டிங்களோ அங்கெல்லாம் வந்து லைக் இப்படி எடுத்து ஒரு வாட்டி இப்படி வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். நானும் லைட்டாக அதே மாதிரி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எவ்வளோ ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குன்ட்டு பாருங்க, எவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து ஹேர் சீரம் அப்ளை பண்ணிட்டு ஹீட் ப்ரொடெக்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ சேம் ப்ராசஸ் வந்து நான் இந்த சைடும் பண்ணிடுறேன். லாஸ்ட் ஆஃப் ஃபினிஷிங்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷைன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒன் பம்ப் லாஸ்ட்டாக. இப்போ வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்க, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது ஹேர் அப்படின்ட்டு. இது வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஹேர் சீரம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரம் வந்து நல்லாவே ஷைனிங் கொடுக்குது ஹேருக்கு. சீரம் டெய்லி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஹேர் ஷைனிங்காக இருக்கும், பட் இந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு அப்ளை பண்ணும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கும், நார்மல் ஹேரில் பண்ணும்போது உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன் நான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்க போறீங்க ஸ்ட்ரைட்னர் அண்ட் ஹேர் சீரம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்க. நான் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் கண்டிப்பா.